அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வ்ளாகு கிடையாது. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு சில ஐடியாஸ்லாம் தேட கஷ்டமாக இருக்குது, ஸோ நீங்கள் வ்ளாகில் கொடுக்காமல் தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்தா எங்களுக்கும் அதை பயன்படுத்திக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நான் அது எல்லாத்தையுமே ஒரே தொகுப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு எந்த மாதிரி ரெசிபீஸை சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ என்னோடய வ்ளாகில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், சாம்பார் பொடி, பிரியாணி மசாலாலாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சாம்பார் பொடிலாம் நான் இதுவரையும் வீட்டில் செஞ்சதில்லை. ஒரே ஒரு தடவை அம்மா ட்ரை பண்ணாங்க, அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல, அதுலேருந்து நாங்கள் வீட்டில் செய்கிறதில்லை. ஸோ செய்யாத ஒன்றை வீடியோக்காக செஞ்சு காட்ட முடியாது இல்லையா, அதனால சொல்லிடுறேன். நான் கடையில் தான் சாம்பார் பொடி வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் பிரியாணி மசாலா வீட்டில் தான் அரைப்பேன். ஸோ இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், பிரியாணிக்கு எந்த மாதிரி அளவில் நம்ம எடுக்கணும், சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பைசஸ் பொறுத்தவரையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணு பொருள் மட்டும்தான் பிரியாணி மசாலாவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மற்றபடி அந்த ஜாதிக்காய், மாசக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை அது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணு பொருள் மட்டும்தான் சேர்த்து நாங்கள் பிரியாணி மசாலா அரைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டை 50 கிராம், ஏலக்காய் 25 கிராம், கிராம்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக அரைச்சி வைக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு இந்த மாதிரி அளவில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கையில் கிடைக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பட்டை பொறுத்தவரையும் ஒன்று சுருள் பட்டை, இன்னொன்று வந்து தட்டையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தட்டையாக வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த சூடு ஏறுற வரையும், இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வாசம் வர வரையும் வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி வறுத்தோம் அப்படின்னா வறுத்து அரைச்ச மசாலா மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ இப்போ இது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா இந்த சூடு ஏறிடுச்சுன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பவுடர் ஆகிறதுக்கு, அதனால தான் வறுக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல வெயில் அடித்தா கூட அந்த வெயிலில் காய வச்சு அந்த வெயில் சூடு இருக்கும்போதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிடணும். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஆற விடாமல் அந்த லேசாக சூடு இருக்கும்ல அந்த சூடு இருக்கும்போதே அரைச்சா தான் நல்ல பவுடராக நமக்கு அரைஞ்சி வரும். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம பிரியாணிக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜிடேபிள் குருமா அந்த மாதிரி வச்சா கூட, நீங்கள் கரம் மசாலா பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையுமே இந்த பிரியாணி மசாலா தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். இதுவே பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன், 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். வெஜிடேபிள் பிரியாணி அப்படின்னா 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஸோ இந்த கணக்கில் உங்களுக்கு நீங்கள் எப்படி கூட குறைச்ச செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும், கொஞ்சம் பிரியாணி சாப்பிடும் போதே தேட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணி மசாலா அப்படின்னா அந்த 3 பொருள் சேர்த்தது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேணும் மற்ற ஸ்பைசஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிப்புக்கு கூட அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மசாலா அப்படின்னா இந்த 1 பிரியாணி மசாலா தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன், அதில் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கம்மியான பொருள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அடுத்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போவே நிறைய பேர் தனி வீடியோவாக கொடுங்க, வ்ளாகில் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் இதையுமே சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் விதை. ஸோ கடாயில் போட்டு நீங்கள் வறுக்கும் போது அடுத்த பொருளை ரெடியாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கருகிருச்சு அப்படின்னாலும் அந்த பவுடர் வந்து நமக்கு கருகின வாசனை அடிக்கும். ஸோ கரெக்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா தர்பூசணி விதை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பச்சையாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. ஸோ பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சும்மாவே கொடுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே உங்களுக்கு விதையாகவே சாப்பிட கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்க எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபீஸ்லாம் நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ என்னோடய ப்ளாக் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு சூரியகாந்தி விதை. இது மூணையுமே நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெள்ளரிக்காய் விதை கிடைச்சாலும் நீங்கள் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, எனக்கு கிடைக்கல அதனால் சேர்க்கலை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு. நீங்கள் வந்து மெஷரிங் கப் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, ஏதாச்சும் ஒரு கப்பில் எடுக்கிறீங்கன்னா மற்ற பொருளும் அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. சரியாக 1/2 கப் அளவுக்கு வால்நட்டும் சேர்த்துருக்கேன். நான் போன தடவை வால்நட்லாம் சேர்க்கலை, இந்த தடவை சேர்த்துருக்கேன்.
ஆறாவது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், அதுவும் அரை கப். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா முந்திரி பருப்பை விட்டுட்டு மற்ற பொருள்லாம் தாராளமாக சேர்க்கலாம், வெயிட் எதுவுமே போடாது. பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பெரியவங்க வரையுமே ரொம்ப நல்லது. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பவுடர் பண்ணணும், சும்மாவே நச்சுலாம் சாப்பிட்லாமே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை தான், சாப்பிட்லாம், ஆனால் ரெகுலராக எடுப்போமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் ரெகுலராக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பவுடராக பண்ணோம் அப்படின்னா நிறையா ரெசிபீஸில் சேர்க்கலாம், பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம். ஸோ பாதாம் பருப்பை சொல்ல மறந்துட்டேன். பாதாம் பருப்பு வந்து சரியாக ஒரு கப், அது மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு அதையுமே வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கருக விட்டுறாமல் வருங்க, இல்லைனா வந்து அந்த பவுடரே நமக்கு கருகின வாசனை அடிக்கும். நம்ம வறுத்து எடுத்த மூணு விதையை மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சிடலாம், ஏன்னா அது வந்து நமக்கு எண்ணெய் விடாது, நல்லாவே நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நட்ஸெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை ரெண்டாவது தடவை சேர்த்து நல்லா அரைக்கணும். ஆனால் நல்லா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கை விடாமல் அரைக்கக்கூடாது. நம்ம கை விடாமல் அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே நட்ஸ் அப்படிங்கிறதுனால எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு பல்ஸில் விட்டு விட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு அரைச்சா தான் நமக்கு பவுடர் ஆகும். அதுவும் நல்ல பவுடரெல்லாம் ஆகாது, கொஞ்சம் குறைக்குறப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் அப்புறம்ட்டு அந்த விதை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வ்ளாகில் பார்த்துருப்பாங்க, இந்த நட்ஸ் பவுடர் வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காகவே இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சிருக்கேன், ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே செட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது இந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கேன். இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நான் வந்து இதில் வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை சேர்க்கலை, ஏன்னா பிள்ளைங்க இங்கே சும்மாவே சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ பிள்ளைங்களுக்கு வெயிட் போடணும், சத்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பழத்துக்கு பதில் நீங்கள் முட்டை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ பட்டர் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ சேர்த்துக்கலாம், ஆனால் வாழைப்பழமே இனிக்கும். ஸோ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, பேக்கிங் பவுடர் சேர்த்துருந்தேன். கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இத்தனை பொருள் வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு, ராகி மாவு அந்த மாதிரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பணியாரம் மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ இதை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் பேன் கேக் மாதிரி தான். நீங்கள் நார்மலாக தோசைக்கல்ல கூட ஒரு சின்ன தோசை மாதிரி சுட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த பணியாரம் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம், லன்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 2 வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த நட்ஸ் பவுடர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுற கீர் பாயாசமில் 1 டேபிள்ஸ்பூன் கலந்து கொடுக்கலாம், சப்பாத்தி மாவில் 1 டீஸ்பூன் கலந்து மாவோட பிசைஞ்சு கொடுக்கலாம். பால் குடிப்பாங்க அப்படின்னா பாலில் கூட மிக்ஸ் பண்ணி நைட்டில் கொடுக்கலாம். ஸோ பூஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தி. ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறையா ரெசிபீஸ்க்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் நிறையா ரெசிபீஸில் இந்த நட்ஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வீட்டில் கொடுக்குறேன். ஆசிர் வந்து நட்ஸ்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டானா, ஸோ இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி கொடுக்கும்போது. ஒரு பேன் கேக் பேட்டரில் ஹெல்த்தியான பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் போட்டிருக்கிற வீடியோவில் நிறைய இடத்துல செல்ஃப் கேர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது வந்து அழகுக்காக இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மளை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நான் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலையும் செல்ஃப் கேருக்கான ஒரு மணி சேவிங் டிப் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபேஸ்பேக், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னோடய ஃபேஸ்பேக்கில் வந்து தயிர், அலோவேரா ஜெல்லாம் போடுறீங்க, குளிர்ச்சி எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் அதெல்லாம் சேர்க்காமல் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ முக்கியமாக இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போகும்போது முகம்லாம் கருத்து போயிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ் வந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும், பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும், ஸ்கின் வந்து பிரைட்டனிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்டி ஏஜிங் இருக்குது, அந்த வயசாகிற தோற்றம், அந்த தோல் சுருக்கம் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக தடுக்கும்.
ஸோ இதை வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீச்சி எடுத்து கை வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னா ஒரு சார் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுற வேணாம். அதுலேயே நம்ம இன்னொரு ஃபேஸ் பேக்கும் ரெடி பண்ணிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே கடலை மாவு. ஸோ இதோட அளவு வந்து நீங்கள் நான் சொல்கிற அளவுலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட நீங்கள் கடலை மாவை மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியான ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முகத்தில் வந்து ஒட்டும். தண்ணி போல் இருந்துச்சு அப்படின்னா முகத்தில் ஒட்டாது. ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியான இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் ஐஸ் ட்ரே கூட எடுக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கான் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் அந்த கூலிங்லாம் போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் தாராளமாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் முகத்தில் மட்டும் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த கழுத்து பகுதியிலேருந்து சேர்த்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம என்ன ஃபேஸ் பேக்கோ ஹேர் பேக்கோ என்ன போட்டாலும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற சாப்பாட்டு விஷயம் தான் நமக்கு வெளியில் காட்டும். ஸோ அழகு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதுல மட்டும் வந்துடாது. முடிஞ்ச அளவுக்கு நிறையா காய்கறி பழம் தண்ணி இதெல்லாம் வந்து நிறையா குடித்தாலே வந்து முகம் கண்டிப்பாக ஒரு பிரைட்னஸாக இருக்கும். ஸோ அந்த ஐஸ் ட்ரே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ வெளியில் வச்சு அந்த கூலிங் போனதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு சக்கை இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு அந்த பைண்டிங்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ இதையுமே வந்து ஒரு ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செல்ஃப் கேர் பற்றி நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ஷேர் பண்ணினது. ஸோ இப்போ மறுபடியும் ஷேர் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஒரு 10-15 அளவுக்கு முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன துண்டாக வந்து துருவி சேர்க்கணும். ஸோ கருவேப்பிலைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த 3 பொருளும் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நமக்கு வறுக்கும் போது கருகிரும். அதனால் ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப் வந்து நம்ம டைம் சேவிங் இல்லைனா வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவையில் செஞ்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால கோதுமையில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ரவை மாதிரியே இருக்கும். ஆனால் கோதுமையில் செய்கிறது ரவை வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ கோதுமையில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். கூடவே 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையுமே கருக விட்டுறாமல் வறுத்துக்கணும். ஸோ இந்த பொருள் வந்து இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே உளுத்தம் பருப்பு வேணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, என்ன இல்லை வீட்டில் சரியாக போச்சு அதனால் நான் சேர்க்கலை. முக்கியமான விஷயம் கருக விட்டுறாமல் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வறுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு புது ரெசிபி கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனால் ரவையில் தான் அதிகமாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கோதுமையில் செய்யும் போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு லேசி டைமில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ சட்டு நம்ம ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 1/2 கிலோவில் 3/4 பாக்கெட் சேர்த்துருக்கேன். ஸோ நான் எல்லாமே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தேன் இல்லையா, அதனால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தட்லேயே ரவையை வச்சு கூட பண்ணலாம். ஸோ 1-5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சூடுலேயே வந்து வறுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கா, வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட செஞ்சு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் கடாயிலேருந்து எடுத்து மாற்றிடணும் வேறு பாத்திரத்துக்கு, இல்லைனா அதுலேயே இருக்கும்போது அந்த சூடு இருக்க இருக்க இன்னுமே வந்து கருகின மாதிரி போயிடும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தேவைப்படுமோ எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் கண்டிப்பாக நான் சொல்லணும் இல்லையா, சும்மா செஞ்சு வச்சது மட்டும் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது.
இந்த ரெடிமிக்ஸ் வச்சு நீங்கள் உப்புமா இட்லி இல்லைனா வந்து தோசை சுடலாம், கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு கிச்சடி மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதில் ரெசிபி சொல்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து ஒரு இட்லி இந்த ரெடிமிக்ஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, மெசரி கப் அப்படிலாம் கிடையாது, வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கப்லேயோ இல்லைன்னா டம்ளர்லேயோ எடுத்தாலுமே சரி, மற்ற பொருளையும் அதே அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரெடிமிக்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கணும். ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னா இட்லியும் கண்டிப்பாக புளிக்கும். ஸோ இதுவே தோசையாக இருந்தால் எப்படி சுடணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரெடிமிக்ஸை விட பாதி அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அடித்து வச்சுருந்த தயிரை ரெடிமிக்ஸில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பும் சேர்த்துருக்கேன். இன்னுமே இதை ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. நம்ம இட்லிலாம் சுடுவோம்ல, கொஞ்சம் கெட்டியாக தானே வச்சுருப்போம், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரவை இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ கூடவே நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். நம்ம ரவையை வச்சு எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் சரி, இட்லி தோசை இல்லைனா கேக் பண்ணாலுமே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு தான் நம்ம சமைக்கணும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு ரெசிபியே வந்து நான் ரெண்டாக செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா அது உதிரி உதிரியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு வெந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ இதோட பக்குவம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் கண்டிப்பாக தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸியுமே சேர்த்துடலாம். நம்ம இவ்வளோ கம்மியாக ரெடிமிக்ஸ் போட்டதே ஒரு 7 இட்லி அளவுக்கு வந்துச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கணும். நடுவில் வந்து கத்தி வச்சு நம்ம கேக்குக்கெலாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா வெந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸில் தண்ணி தொட்டுட்டு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க ஒரு 10 நிமிஷம், சுடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். ரொம்ப சீக்கிரமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், அதுவும் ஹெல்த்தியாக. ஸோ சைட் டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி சாம்பார் எது வேணுமோ வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரவையில் பண்ணாலுமே சரி, கோதுமை ரவையில் பண்ணாலுமே சரி, அந்த டேஸ்ட் வந்து அந்த உப்மா ஃப்ளேவர் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும். அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லலை, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இட்லி பிளேட்டில் சுட்டு எடுத்தோம் அப்படின்னா இட்லி, அதை கொஞ்சமாக உதிர்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய்லாம் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உப்மா. ஸோ உப்மா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தனியாக வேறு ஒரு சட்டி வச்சு தாளித்து அதை தண்ணியெலாம் ஊற்றி தம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இட்லி சுட்டுட்டு அதையே உதிர்த்து விட்டுட்டு சாப்பிட்றலாம். ஸோ சட்னி சாம்பார் அரைக்க நேரம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு உப்மாவாக சாப்பிட்றலாம், இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்குமே அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.